ஆல்ஃபா டு டெல்டா, டெல்டா டு ஒமேக்ரான் திடீர்னு கிரீக் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து இப்ப முடியுமே படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்ஸ் COV2 அதாவது COVID-19 இந்த பேண்டமிக் 2 வருஷமா தொடர்கதையா போயிட்டே இருக்கு. இப்ப என்னடானா NEOCOV அப்படின்னு ஒரு புது வைரஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸ் COVID-19 பேண்டமிக் மாதிரியே மறுபடியும் டைம் லூப் மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வெளில வந்த உடனே எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாக போகுது, என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால மட்டுமே முதல் 5 லட்சம் பேர் சர்ச் பண்ணி டாப் சர்ச் டேர்ம்ல NEOCOV வந்திருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னன்னா, ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் இன்னொரு வேரியண்டா அப்படிங்கிறது தான். உண்மையாவே NEOCOV என்னன்னு பாக்கலாம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி NEOCOV COVID-19 வேரியன்ட் கிடையாது. சில சயின்டிஸ்ட் இந்த வேரியண்ட்டுக்கு நீங்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருந்தாலுமே கூட, மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா NEOCOV MERS-COV வேரியன்ட், அதாவது MERS மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி 2010ல இந்த வைரஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, சவுத் கொரியால அவுட் பிரேக் ஆயிருக்கு. இப்ப முடியுமே இந்த வேரியண்ட்டை வவ்வால்கள் அதுல மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேட்ஸ்ல இருந்து மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லவே இல்லை. சோ மக்களே, இந்த வைரஸ் பத்தி பயப்பட வேணாம். இப்ப முடி இருக்கிற வைரஸ்க்காக நீங்க சானிடைஸ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு சேஃபா இருங்க.